உயிரெழுத்துல பாத்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று வரும், ஆல்டர்னேட்டிவா குறில் நெடில் குறில் நெடில் வரும். அப்போ ஐ வரும்போது ஏங்கிறது நெடிலில் வந்துருச்சு, அப்போ ஐங்கிறது குறில் வரும் அப்படின்னு சில பேர் அசம்ஷன் இருக்கும். பட் அது வந்து நெடில் தான், ஏன்னா ஐ அப்படிங்கிறது என்னன்னா நல்ல அழுத்தமான ஒரு வார்த்தை, அழுத்தமாக ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சத்தம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால ஐங்கிறது என்னது நெடில் உயிரெழுத்து. சரி, இப்போ நம்ம ஐங்கிற நெடில் உயிரெழுத்து மெய்யெழுத்தோடு சேரும் போது நம்ம என்னென்ன வார்த்தைகள் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது மெய்யெழுத்து ஐயோட சேர்ந்தால் என்ன, முதல் ஒரு நாலு எழுத்தை எழுதிக்கிறேன். அதே மாதிரி ஐயுக்கும் இந்த ஜாக்கும், இந்த ஜாங்கிறது என்னென்னா இது வந்து வடமொழி வடமொழியோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு வடிவமும் ஒரு சவுண்டும் இருக்கக்கூடிய வந்து ஒரு எழுத்து. அது பார்க்குறதுக்கு வந்து டக்குனு இது மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வேறு. அது வந்து இப்படி எழுதுவாங்க, இந்த மாதிரி எழுதுவாங்க. நான் உங்களுக்கு அடுத்தது வடமொழி எழுத்துக்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்த செஷனில் வந்து என்னென்ன வந்து இருக்குன்னு. ஏன் வடமொழி எழுத்துக்கள் வந்து பார்க்குறோன்னா சில வடமொழி எழுத்துக்களை நம்ம வந்து தினசரி வாழ்வியலையும் சரி நம்ம எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஜாதகம். ஸோ அப்போ வந்து அதில் வடமொழி எழுத்து ஜா நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம தமிழில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே எழுத்துக்கள் தான். நம்ம வடமொழி எழுத்து சில எழுத்துக்களை யூஸ் பண்ணுறோம், அடுத்து நம்ம அதையும் பார்க்க தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். ஓகே, நான் ஏன் இப்போ சொன்னேன்னா ஐயுக்கும் ஜாக்கும் வந்து சிமிலராக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோட இதில் கொஞ்சம் வித்தியாசம். நம்ம வந்து இதில் இப்படி போடுவோம், இந்த மாதிரி கீழேயும் வந்து இந்த ஈ யாக்கு வர மாதிரி போடுவோம், அங்கே வந்து இங்கே கொஞ்சம் சுழிச்சு விடுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இக்கு கூட்டல் ஐ, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ரெண்டு சவுண்டை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இக்கு ஐ இருக்கப்போ கு ஐ கை, கு ஐ கை, ங்கு ஐ ஞை, சு ஐ சை, ன்னு ஐ நை. அப்போது ஐ ஐங்கிற சவுண்டு வந்து வருது. அப்போது இதோட வடிவம் என்ன பார்க்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு துணை எழுத்தோடு சேர்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு துணை எழுத்தோடு இதை வந்து சேர்க்குறாங்க. சை நை, இதே தான் ரெண்டு சொல்லி இன்னதான் கடைசி மெய்யெழுத்தான ரெண்டு சொல்லி இன்று வரைக்கும் இதே தான். அடுத்தது நை. இப்போ நாக்கும் இந்த எழுத்துக்கும் உள்ள வித்தியாசம், இது வந்து ஒரு மாதிரி குடை மாதிரி வளைஞ்சு வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நாக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்கள் எப்படி வந்து ஒரு மாதிரி வளைவு வளைவாக இருக்குது, ஆனால் நாங்கிறது என்னது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது மாதிரி குடை மாதிரி வளைஞ்சு இருக்காது, இது வந்து நீ வளைஞ்சு ஆனால் அதுக்கு வந்து ஒரு கால் மாதிரி கொடுத்து நிற்க வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து என்னது இப்படி வளைஞ்சு தான் வந்து இருக்குது, வளைஞ்சு தான் வந்து இருக்குது, குடை வடிவத்தில் வந்து இருக்கக்கூடிய வந்து ஒரு எழுத்து. இப்போது அடுத்தது இந்த வந்து நம்ம ஐ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஐங்கிறது நெடில் உயிரெழுத்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ இக்கோட ஐ வந்து சேரும் போது அது என்னது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சவுண்ட், அதாவது நெடில் அப்படின்னா நீண்டு ஓசிக்கக்கூடிய சவுண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் ஐயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சவுண்டு தான் வந்து ஐ, அதனால அதுவும் நெடில் தான். கை ஐ சை பார்த்திங்கன்னா ஒரு ஐன்னு சொல்லுமோ அதில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் தெரியும், ஒரு அழுத்தம், அந்த வார்த்தைக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இது அதனால தான் இதை வந்து நெடில் உயிரெழுத்து நம்ம வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சார்ட்டில் வந்து படிச்சிடலாம், இட்டுலேருந்து படிப்போம். இட்டு கூட்டல் ஐ டை, இன்னு கூட்டல் ஐ நை, இத்து கூட்டல் ஐ தை, இந்து கூட்டல் ஐ நை, இப்பு கூட்டல் ஐ பை, இம்ம கூட்டல் ஐ மை, ஈ கூட்டல் ஐ ஏய், இரு கூட்டல் ஐ ரை, இல்லு கூட்டல் ஐ லை, இவ்வு கூட்டல் ஐ வை, இல்லு கூட்டல் ஐ லை, இல்லு கூட்டல் ஐ லை, இரு கூட்டல் ஐ ரை, இன்னு கூட்டல் ஐ நை.
ஸோ அப்போ வந்து இதோட சவுண்டு பாருங்கள், இது வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு சத்தமுடைய ஒரு எழுத்து. அப்போ இந்த எழுத்தை வந்து வடிவத்தில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு குடை வடிவத்தில் உடைய ஒரு எழுத்தோட அதை துணை எழுத்தாக கொண்டு இதோட ரெப்ரசன்டிங் அதுக்கு ஏற்ற ஒரு மெய்யெழுத்தோட சேர்ந்து வருது. இதுதான் அதோட வடிவம். ஓசை என்ன, ஓசை இக்கோட ஐ சேரும் போது ஒரு நல்ல அழுத்தமுடைய ஒரு ஓசை நமக்கு கிடைக்குது. க ஐ ங ஐ ச ஐ ந ஐ ட நை. ஸோ இதே தான் ரெண்டு சுழி இன்னும் வரைக்கும், அதாவது கடைசி மெய் எழுத்து வரைக்கும் இதே தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். அதே எழுத்து தான் வந்து வரப்போகுது. சரி, இப்போ அடுத்தது குரில் எழுத்தான, குரில் உயிர் எழுத்தான ஓ அந்த வார்த்தையில் இந்த நம்ம மெய் எழுத்து இருக்கிறே அது சேர்ந்தா என்ன ஓசை என்ன எழுத்து அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் எல்லா டாப்பிக்கும் எடுத்து முடித்ததுக்கப்புறமே அதுக்கான ரெப்ரசன்டிங் அதோடைய ஒர்க் ஷீட்ஸும் நம்ம வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உயிரெழுத்து வந்து நம்ம படித்த உயிரெழுத்துனா என்ன, அது என்னென்ன ஓசை, புள்ளி வச்சுனா எழுத்துனா என்ன, அது என்ன ஓசை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ வந்து அதுக்கான ஒர்க் ஷீட்ஸும் நான் வந்து நம்ம முடித்தாச்சு, அதோடய ஒர்க் ஷீட்ஸும் நம்ம முடித்தாச்சு. இப்போ அதே மாதிரி இதுவும் முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கான ஒர்க் ஷீட்ஸையும் நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கான ஒர்க் ஷீட்ஸ் நம்ம பார்க்கும் போது இட்ஸ் லைக் எக்ஸசைஸ், டூயிங் எக்ஸசைஸ், ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு தெரியும் எவ்வளோ தூரம் நம்ம படித்தது ஞாபகம் இருக்கும்னு. எப்போ தெரியும், ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வச்சால் தானே தெரியும். அதனால தான் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோடனே அதுக்கான ஒர்க் ஷீட் நம்ம பார்ப்போம். இப்போ இதாகவும் முடிஞ்சோடனே இதுக்கான ஒர்க் ஷீட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், அப்போ நிறைய டவுட்ஸ் வரும், அப்போ இன்னும் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம இதில் விட்டேன், ஐயில் விட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், குரில் உயிரெழுத்தான ஓவோட சேரும் போது என்ன ஓசை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எது எது சேரப்போகுது, இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரப்போகுது இல்லையா. இந்த உயிரெழுத்தான குரில் உயிரெழுத்தான ஓ வந்து இந்த மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கிச்சோட சேரும் போது என்ன ஓசை வருது, அந்த ஓசைக்கு ஏற்ற வடிவம் என்ன, அந்த வார்த்தை என்ன, அந்த எழுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ இக்கோட ஓ சேரும் போது இப்போ பாருங்கள் நான் எழுதுகிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், நான் எழுதுகிற வரைக்கும் என்ன ஓசை வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். என்ன எழுத்து வரும், அப்போ இக்கோட ஓ சேரும் போது க ஓ க ஓ கோ க ஓ கோ அவ்வளோதான், ஓ கிடையாது இது. ஸோ இது வந்து குரில். ஸோ அப்போ வந்து நம்ம குறைந்த ஓசையில் தான் நம்ம சொல்லணும் இல்லையா, க ஓ கோ அவ்வளோதான். சரி, இப்போ கோன்னு சொல்லியாச்சு, இதோட எழுத்து வடிவம் என்ன அப்படின்னா இது குரில் அப்படிங்கிறதுனால இந்த ஏக்கு வந்து, இந்த ஏக்கு வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, குரில்ங்கிறதுனால என்ன பண்ணோம், அது ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒத்த கொம்பு போடணும். அதே ஒத்த கொம்பு போட்டு இந்த எழுத்து போட போகிறோம். ஆனால் அப்போ இதையும் போட்டு அப்புறம் அதுக்கும் அதை போட்டால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால ஒரு துணைக்கால் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஜஸ்ட் ஹெல்ப்பிங், ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஊறுகாய் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஊறுகாய் வந்து அமிர்தமாக இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து என்னது இந்த ஊறுகாய் மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், துணைக்கால ஹெல்ப் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இக்கோட ஓ வரும்போது கோ, அடுத்தது இங்கோட ஓ வரும்போது என்ன எழுத்துன்னு பார்ப்போம். இங்கோ இங்கோ அதே ஒத்த கொம்பு, அதே மெய்யெழுத்து, எதோட மெய்யெழுத்தோ அதோட மெய்யெழுத்து, அடுத்தது துணைக்கால், அவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது இச்சு கூட்டல் ஓ சோ சோ அடுத்தது இன்ன கூட்டல் ஓ நோ அடுத்தது அது வரை அதே மாதிரி தான் ரெண்டு சுழி இன்னு வரைக்கும். ஸோ இதோட ஓசை வந்து என்னது, குறைந்த ஓசை தான், ஓ ஓனு முடிகிற மாதிரியான ஒரு ஓசை தான், நீண்ட ஓசை கிடையாது, ஏன்னா குரில் உயிரெழுத்துனால குறைஞ்ச ஓசை தான். அதோட வடிவத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஏக்கு நம்ம போட்ட இந்த ஒத்த கொம்பு அதை நம்ம வந்து இந்த எழுத்துக்கு எழுதிட்டு பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம், ஒரு துணைக்கால் வந்து நம்ம வந்து போட போகிறோம். அதுதான் வடிவத்தில் உள்ள ஒரு வித்தியாசம். வடிவத்தில் என்ன இருக்குது, வடிவத்தில் உள்ள ஒரு வித்தியாசம் இது தான். இப்போ வந்து நம்ம என்ன படித்தோம், இன்னு வரைக்கும் படித்தோம் இல்லையா, அடுத்து இட்டுலேருந்து பார்த்துடலாம். இட்டு கூட்டல் ஓ டோ இன்னு கூட்டல் ஓ நோ
இத்த கூட்டல் ஓ தோ, இந்த கூட்டல் ஓ நோ, இப்ப கூட்டல் ஓ போ, இம்ம கூட்டல் ஓ மோ, ஈ கூட்டல் ஓ யோ, இர் கூட்டல் ஓ ரோ, இல்ல கூட்டல் ஓ லோ, இவ் கூட்டல் ஓ வோ, இல்ல கூட்டல் ஓ லோ, இல்ல கூட்டல் ஓ லோ, இர் கூட்டல் ஓ ரோ, இன்ன கூட்டல் ஓ நோ. இதுதான் வந்து இதோட ஓசை, இதுதான் வந்து எழுத்து. சரி, இப்போ வந்து எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் புரியுது. இதை நான் படிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதை எழுது, நீங்கள் இதை எழுதி இதை படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது எழுதுனீங்கன்னா எவ்வளோ நாள் எழுதிட்டே இருப்பீங்க, முடியாது. சார்ட் இது அழகாக விற்கிது, தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு அழகாக சார்ட் விற்கிது. வாங்குங்க, செவத்தில் ஒட்டுங்க, அழகாக கூட்டி. இது வந்து அதே தான் தமிழில் நம்ம வச்சு மேக்ஸில் நம்ம வாய்ப்பாடு படிப்போம்ல, டேபிள்ஸ் வந்து நம்ம படிப்போம்ல, அதே தான் வந்து இதுக்கும். சரியா,